கடவுளர்கள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 நான் உங்கள் பிரேம்சந்த் நம்பிராஜன் பணம் செய்யும் வித்தைகள் பணத்தை நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மணி பாக்ஸ் செய்வது எப்படி மணி பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் மணி பாக்ஸுங்கிறது நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு அட்டை கூட செய்யலாம் அல்லது தெருமக்கோளில் கூட செய்யலாம் அதில் என்னென்ன பொருட்கள் வைத்துக்கொள்வது நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது இது வந்து தாந்திரிக் ரெமடி சேட்சிகள் இந்த மாதிரி மார்வாடிஸ்லாம் பயன்படுத்தக்கூடியது ஒரு பாக்ஸு ஷூ பாக்ஸு கூட வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பெட்டியாக இருக்கலாம் அட்டை பெட்டியாக இருந்தால் இன்னும் சிறப்பு இல்லை நீங்களே திரும்ப கூட செய்யலாம் அதுக்கு இன்னும் சைஸ் எல்லாமே குறிப்பிட்ட இதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கூட வச்சுக்கலாம் அதில் வந்து மல்லிகை மொட்டுக்கள் ஒரு ஆறு லவங்கப்பட்ட ஒரு ஆறு அதுக்கப்புறமா கொட்டைப்பாக்கு அல்லது களிப்பாக்கு ஒரு ஆறு உலர் திராட்சை என்று சொல்வார்கள் அது ஒரு ஆறு அப்புறமா வந்து முந்திரி பருப்பு ஆறு ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்படக்கூடியது எல்லாமே ஆறு கணக்கில் வச்சுக்கணும் ஆறுங்கிறது சுக்கரனை குறிக்கும் இதில் வந்து இந்த பாக்ஸில் வைக்கும்போது ஆறு ஒரு காயின் ஆறு அஞ்சு ரூபா காயினு ஆறு ரெண்டு ரூபாய்க்காயின்னு பத்து ரூபா காயின் ஆறு இதையும் வைத்துக்கொள்ள வேண்டும் கார்னட் ஸ்டோன் என்று சொல்வார்கள் அது வந்து நிறைய இடங்களில் இப்போ கிடைக்கும் அது கார்னட் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஸ்டோனில் மிக முக்கியமானது ஜெம் ஸ்டோனில் அது வியாபாரத்திற்கு மிக உகந்த இது அது கொஞ்சம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியும் கிடையாது கார்னட் ஸ்டோனும் நீங்கள் அமேசான் மாதிரியான இதிலெலாம் கூட கிடைக்கும் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த பணப்பெட்டியில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பாக வேலை செய்யும் அது பணத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து தேவதைகள் எண்களை இந்த பணப்பெட்டிகளில் வைக்கலாம் தேவதைகளின் இறகுகள் சிறகுகளை வந்து இதில் வைக்கலாம் இது பணத்தை பெருக்கக்கூடியது இந்த மாதிரியான பணம் பெருக்கும் விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பணத்தை நீங்களாகவே ஈர்க்க முடியும் பணம் பல வகையில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் மணி ஃப்ளோவாகும் இது தாந்த்ரிக் ரெமடியில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இந்த மணி பாக்ஸ் வந்து இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக வந்து இதை தேர்ட் பார்ட்டிஸ் யாரும் பார்த்துறக்கூடாது அதுதான் ரொம்ப மிக முக்கியம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கவங்க அது பார்க்கலாம் பட் தேர்ட் பார்ட்டிஸ் பார்த்து அவங்க ஏதாவது திருஷ்டியை பட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வருமானத்தை சறுக்கல் இல்லது திரும்ப வந்து பணம் நெருக்கடியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரைவசியாக தான் இருக்கணும் எப்படி ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியமோ அது மாதிரி தான் இந்த விஷயமுமே அதனால் வந்து சில இதை வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் மணி பாக்ஸ் வச்சுருக்கேன் நான் லாக்கர் வச்சுருக்கேன் நான் இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன்னு செல்ஃபி போட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் தப்பு எதற்கு சொல்லியிருக்காங்க ஆம்பளைங்களோட சம்பளத்தை கேட்கக்கூடாது பொம்பளையோட வயசை கேட்கக்கூடாதுங்கிறதுலாம் அது சாஸ்திர விதிகளில் இருக்கக்கூடியது அது மாதிரி தான் ஒருத்தருடைய வருமானம் இன்னொருத்தருக்கு அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஏக்கமாயிடுச்சுனாலே அதுவே கண்திருஷ்டி ஆகிவிடும் அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த மணி பாக்ஸ்லாம் வந்து நாம் முடிந்த அளவுக்கு வெளிநபர்களுக்கு காட்டாமல் இருப்பது மிக சிறப்பு நன்றி மகிழ்ச்சி வணக்கம் பிரேம்சன் நம்பிராஜன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்